சபையிலே பாஸ்டர் ஆண்ட்ரூ என்ற ஒரு பாஸ்டர் இருந்தார். There was a pastor named the pastor Andrew in our church. மனக்கு சங்கல பாஸ்டர் ஆண்ட்ரூ என்ற ஒரு உண்டரி. அவர் இந்த அடையார்ல மியூசிக் ரூம்ல எல்லாம் இருந்து எலக்ட்ரிக்கல் எல்லாம் அவர்தான் இன்சார்ஜ் ஆயிருந்தார். He was in charge for music and the electrical aspects in this church. இயக்க அடையார்ல இருந்து நான் மியூசிக் ரூம்க்கு எலக்ட்ரிக்கல் கிதி பாத்ததுகா உண்டரி. இங்குள்ள பழைய விசுவாசிகளுக்கு அந்த பாஸ்டர் தெரியும். The old believers of this place know pastor Andrew. அந்த விசுவாசிகளுக்கு அந்த பாஸ்டர் கரு தெரியும். நாசரேத் சென்டர்ல சென்டர் பாஸ்டர் ஆகிறது ஓட்டது முடிதார். He was the center pastor in Nazareth center and he completed running his race. நாசரேத் சென்டர்ல சென்டர் பாஸ்டர் வந்து தன் பர்கடு முஞ்சினார். ஒரு நாள் எப்படி அபிஷேகம் அவருக்கு கிடைத்தது என்று சொன்னார். He wanted to describe as to how he received anointing. மொக்க தினமும் எல்லாக அபிஷேகம் தெருக்கனே செப்பியனார். சென்னை மவுண்ட் ரோட்லே அவர் சைக்கிளிலே சென்று கொண்டிருந்தார். In Chennai on Mount Road he was cycling. இங்க சென்னையில் மவுண்ட் ரோட்ல சைக்கிளை வெளிச்சு கொண்டேனோ. அந்த ஸ்பென்சர்ஸ் வழியாக சைக்கிளை ஓட்டி கொண்டு வரும்போது while he was passing Spencer's on his bicycle. அங்க ஸ்பென்சர்ஸ் மார்க்கமல சைக்கிள் போது வச்சனப்படு. அன்னிய பாஷை அபிஷேகம் பெறணும்னு ரொம்ப வாஞ்சை. He had a great desire to receive the anointing with the speaking in tongues. அன்னிய பாஷைக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க கொப்ப வாஞ்சகா உண்டேனோ. சூத்திரம் பண்ணிக்கொண்டே ஒரு சைக்கிள் ஓட்டிக்கொண்டு வந்தார். He was riding his bicycle offering thanks to God. சூத்திரம் சேச்சனே இந்த சைக்கிள் நடந்துச்சு உண்டேனோ. திடீரென்று ஆவியான இறங்கினார். Suddenly the spirit of the Lord descended upon him. அந்த ஆவியானவர் திகிலோ. ஒரு வல்லமை அவரை தூக்கி வீசியது. A power threw him off the bicycle. ஒரு சக்தி அவரை விசிறி போய் வீசியது. சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்தார். He fell off the bicycle. சைக்கிள் கீழே படியுனாடு. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. தேவனுக்கு மகிமை கலகுறாக. கையும் காலையும் உதறி உதறி அவர் அன்னி பாஷை பேச ஆரம்பித்தார். He started shaking his hands and feet and started speaking in tongues. ஆளு செய்தில ஆடிஞ்சு அன்னி பாஷை மாட்டக ஆரம்பிச்சனு. ரோட்ல இருக்கவங்க கூடி விட்டார். All the people on the street they gathered around him. அங்க ரோட்ல உள்ளவங்க அனைவரும் கூடி உனாரு. ஒரு ஆள் வந்து இரும்பு சாவி குடுக்குறான். One man gave him an iron key. அவக்கடி இதைக்கு தாளபுச்சி வெச்சனு. ஒரு ஆள் கொண்டு வந்து கம்பி குடுக்குறான். One man is giving a steel rod. ஒரு கம்பி ஒரு வக்கி இச்சுனாரு. அவங்களுக்கு என்ன தெரியும் வலி போந்துருச்சு நினைச்சாங்க. They thought he had started getting fits. அமைதியான அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று கேட்கிறார்கள். They are asking the Lord, give me a very quiet anointing. பிரபா மௌனம் கொண்டு அபிஷேகம் தைச்சி அடுகுச்சுனார். ஒரு சகோதரி எப்படி ஜெபித்தார். One sister prayed like that. ஒரு சகோதரி அவிதங்க பிரார்த்தించారు. ஆண்டவரே எனக்கு அமைதியான ஒரு அபிஷேகத்தை தாரும். Lord grant me a very quiet anointing. பிரபா மௌனம் கொண்டு அபிஷேகம் தைச்சி ரொம்ப டீசன்ட்டா இருக்கணும். It should be very decent. மரியாதகரங்கா உண்டவலேனோ. இது வரைக்கும் உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கவே இல்ல. She has not received the anointing. இந்த வரைக்கும் உங்களுக்கு அபிஷேகம் தரக்கலையது. சாகர வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காது. Die you will not receive it. சனி பவர்க்கு நீ தரக்கது. ஆண்டவரே தூக்கி வீசுகிற அபிஷேகத்தை தாரும் என்று கேள். Ask the Lord, Lord give me a not you will throw me off. பிரபா விசிறி பார்வோட அபிஷேகத்தை தெய்வீவர எடுக்குமோ. விரும்புகிற விதமாக ஆவியானவர் என் மேல் இறங்கட்டும் என்று கேளுங்க. You tell the Lord as you desire let the spirit of the Lord descend upon me. கொண்ட ஆவி திகனி மனடகன்னி. அன்னிய பாஷைகளை பேசுவதற்கு தடை பண்ணாதிருங்க. Don't hinder speaking in unknown tongues. பாஷை மாட்டிக ஆட்டங்க பறச்சுபடி. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. Glory be to the name of the Lord. நான் மகிமை கலகுன காக்க. சொல்லுகிறார் பீட்டர் சேஸ் பேதுரு செப்புச்சுநாடு ஜெபத்துக்கு தடை இருக்கிறதாம். There is a hindrance to prayer. பிரார்த்தனைக்கு ஆட்டங்கம் காணது. குடும்ப வாழ்க்கையிலே in the family life குடும்ப ஜீவிதம்ல புருஷன் மனைவிக்கு ஆலோசனை சொல்லும் போது விதமாக ஒரு சொல்லுகிறார். When he speak gives counsel for husband and wife he speaks like this. பாரியவத்துக்கு ஆலோசனை இப்படி விதங்க செப்பியுநாடு ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு. So that there is no hindrance to prayer. அந்த ஆட்டங்கம் காண்ட கொண்டுட்டு பிரியமானவர்களே புருஷனும் மனைவியும் சமாதானமா இருந்தாதான் ஜெபம் நடக்கும் வீட்டுல. If there will be proper prayer in the family only if husband and wife are at peace. பாரியவர்க்கு சமாதானம் உண்டே பிரார்த்தனை జరుగును. வீட்ல ஜெபம் நடந்தா வீட்ல சமாதானம் இருக்குன்னு அர்த்தம். If there is a family prayer that means there is peace in the family. ஐக்கு இந்தியன் சமாதானம் பிரார்த்தனை உண்டே சமாதானம் உண்டே அர்த்தம் என்னது? குடும்பத்துல ஜெபம் இல்லனா வீட்ல சமாதானம் இல்லன்னு அர்த்தம். If there is no family prayer that means there is no peace in the family. குடும்பத்துல பிரார்த்தனை இல்லைக்கு சமாதானம் இல்லைன்னு அர்த்தம் என்னது? பிரியமானவர்களே ஒரு நாள் ஒரு சபையில இருக்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஆசை எனக்கு வந்தது. Beloved once when I was in a church there was a different type of desire that I had. ஒரு தினமும் ஒரு சங்கலன படி வித்தியாசமான ஆசை எனக்கு வந்து உள்ளது. இன்னைக்கு காலையில பிரேசிங் எழும்பறவங்க எல்லாம் வந்து சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னேன். I said today all those who are
doing praising early in the morning, you come and testify. ఈ యొక్క దినమున ఉదయం ప్రైసింగ్ లేచిన వారి లేచి సాక్ష్యం చెప్పమని చెప్పియు నాను. எங்க வீட்ல குடும்ப ஜெபம் நடக்குது, இந்த காலையில பிரேசிங் எங்க வீட்ல டெய்லி நடக்குது அப்படி சொல்றவங்க எல்லாம் வந்து சார் சொல்லுங்கன்னு சொன்னார். He is, I said all those who have the experience where they have family praising in the morning, you come and testify. మాకి ఇంటిల ప్రతిదినమున ఉదయం స్తోత్రం జరుగుతున్నదని చెప్పారు సాక్ష్యం చెప్పడం చెప్పాను. సొలిటి ఎల్లార్ ముఖతి పార్తే. After saying so, I looked at every face. అలా చెప్పి అందరి ముఖాలు చూచి ఉన్నాను. సిలర్కి తిడునికి తేల్ కొట్టినది మాదిరి. For some it felt like they had been stung by a scorpion. తిడునికి తేల్ కొట్టిర్చా. They had been stung by a scorpion. దొంగకు తేలి కొట్టినట్లు. వలికిదన కత్త முடியாது. They are it is pain but they are unable to shout. నొప్పి కలిగినదే అరవలేరు. మొనగ కూడ முடியாது. They are unable to even murmur. వారికి ఏమీ కూడా చేయమాగు. మొనగన పుడిచిరువాంగ కండిపుడిచిరువాంగ. Oh if they matter they will be found out. వారు సరిన కూడా కనుకొందరు. ఇప్ప కూడా సిల ముఖంలా మారుది. ఇంద ఆలు ఏదావదు కేట్రువారా. Some faces are changing now. You will this man ask you to come and mukhal maaruchu eden adugudura anukundaru kaitukku solluvara. He will ask to lift up the hands. Jey vetamani cheppudura. Priyamandale ungal veetile samadhanam irundal aikyam irundal japam irukum. Yes beloved ones, if there is peace and fellowship in your family, then you will have family prayer. Priyamen varlare veetile samadham aikyathudade prarthana undunu. Japathirku thadai seigira vallamaigal unde. There are powers that hinder prayer. Prarthanalukku aatukku shaktiru kalavu. Andavarude naamathirku mahimai undagattu. Glory be to the name of the Lord. Prabhu naan mahima kaligunu gaaka. Romba sadharanama ungal japatha thadai panni viduvan. Very easily he will hinder your prayer. సాధారణ సులభంగానే ప్రార్థనకు ఆటంకం కలుగును. పయ్యే సొల్లువా ఎంత కాలத்திலும் ఎంత నేరத்திலும் இந்த பாட்டு தொடங்கலாம். The son will say we will sing the song I will bless the Lord at all times. ఐక అబ్బాయి చెప్పుది ఎంత కాలத்தில ఎంత నేరத்திலும் ఈ பாட்டு పాడాలని చెప్పును. ఒన్ను సొల్ల స్తోత్రిపేన్ పాడువా. The girl will say I will స్తోత్రిపేన్ we will sing. ఐక కూతురు చెప్పును స్తోత్రిపేన్ பாட்டு మాత్రం పాడాలని. ముడిది క్లాష్ ఐడంగ. Then the clash will take place. అవ్వదా జబం ముడించి. The prayer is over. అంతట ప్రార్థన ముగించబడును. பாட்டு தொடங்கும் முன்னாலேயே జబం ముడిందది. Even before the song is started the prayer is ended. பாட்டு ஆரம்பించే ముందుగానే ప్రార్థన எவ்வளவு லேசாக சண்டைகளை குடும்பங்களிலே உண்டு பண்ணி அற்பமான விஷயங்களுக்காக சாதாரண விஷயங்களுக்காக ஐக்கியத்தை கெடுத்து குடும்பங்களில் இருக்கிற ஜபங்களை தடை செய்கிற வல்லமையை நீங்கள் கண்டு அந்த தடைகளை நீங்கள் ஜபிக்க வேண்டும். You need to identify the powers which are causing petty things to all rise in your family and hindering your family prayer. You need to identify them and cast them out. சாதாரணமாக சுலபமாக அல்பமேன காரணங்களுக்கு காரியமில்லை பிரார்த்தனை நிர்மலப்படுத்தவலனும். அபிஷேகம் பெற்ற விசுவாசிகள் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக ஆவியானவரோட கன்சல்ட் பண்ணுங்கள். Those who are anointed believers, before doing anything, you consult with the Spirit of the Lord. அபிஷேகபதின வாரு ஏ பணி செய்யடுக்கு முன்பு ஆத்ம தேவனிடோ ஆலோசனை அடங்கி. சில நேரங்கள் ஆவியான ரெட் சிக்னல் போடுவார். Sometimes the Spirit of the Lord will show a red signal. கொன்னிசால ஆத்ம தேவன் ரெட் சிக்னல் இச்சுதுரு. சில நேரங்களிலே ஆவியானவர் உங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுப்பார். Sometimes the Spirit of the Lord will show a green signal. கொன்னிசால ஆத்மனே கிரீன் சிக்னல் இச்சுதுரு. இந்த வார்த்தைகளை முடிக்கிறேன். I'm closing my word. நான் மாட்ல முடிச்சுச்சானு. எத்தனை பேர் தேவ ஆவியினால் நடத்தப்பட விரும்புகிறீர்கள்? How many of you decide to be led by the Spirit of God? பிரியமானவர்களே ஆவியினால் நடத்தப்படுவோமா? Beloved ones, let be led by the Spirit of God. பிரியமானவர் ஆத்மத்தை தன்னடிபிஞ்சப்படுதமோ காக்கா. தடைகளை நீக்குகிறவர் முன்னாலே செல்கிறார். The breaker is going before us. ஆட்டு தலையின் முன்னுக்கு சாவலிச்சுனார். ஆவியானவர் தடைகளை நீக்குவார், தடைகளையும் கொடுப்பார். The Spirit of the Lord will remove the hindrances, will also place obstacles. ஆத்மதியோட ஆட்டங்களை தீசிவேதுரு, ஆட்டங்களை கழுவச்செய்துரு. நீக்க வேண்டிய விஷயங்களிலே தடைகளை நீக்குவார். In the aspects where he has to remove the hindrances, he will remove them. ஆட்டங்களை தொலைகின்றதுரு. தடை செய்ய வேண்டிய விஷயங்களிலே ஆவியானவர் தடை செய்ய வேண்டும். In the matters he has to hinder, he will hinder. ஆட்டங்களை பறிச்சுதுரு. வாஞ்சிக்கிறவர்கள் ஒப்புக்கொடுங்க. Those who desire, வாஞ்சிச்சவர் அப்பகின்றுக்கொள்ளండి. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? ఎంత వాంఛించున్నారు? உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். Lift up your right hand and show. நீ குடி చేతి పైకి చూపండి. எனக்கும் கூட நீக்க வேண்டிய தடைகள் உண்டு. Even for me there are hindrances to be removed. నా కొడ తీసివేసిన ఆటంకములు కలవు. అదే ఆవియானவர் நீக்க வேண்டும். நீக்கும்படியாக நான் ஒப்புக்கொடுக்கிறேன். I yield myself so that the Spirit of the Lord might remove them. ఆత్మని తొలగింప చేయడానికి అప్పగించుకొనుచున్నాను. சில காரியங்களை ஆவியானவரே தடை பண்ணும்படியாக என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். In some matters I yield myself to the Spirit of the Lord might hinder me. కొన్ని కార్యాలను ఆత్మ
தேவனுடைய ஆட்டக்கு வச்சிருக்கே அப்பகிஞ்சு நான் என்னுடைய இஷ்டப்படி நான் ஒன்றும் செய்யக்கூடாது. By my own desire I should not do anything. நான் இஷ்டத்தை நீயே செய்யக்கூடாது. தேவனுடைய ஆவியானவர் நடத்தும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். I desire that the spirit of the Lord should lead me. தேவனை கடவிச்சு அப்பகிஞ்சு கொடுச்சானோ. அப்படிப்பட்டவர்களுடைய கரத்தை உயர்த்துங்க. Such people lift up your hands. அடுத்த சேத்திர பைக்கத்தண்டி. ஆவியானவர் உங்களை பொறுப்படுபாராக. May the spirit of the Lord take charge of you. ஆவியானவர் பாதுவகிஞ்சுகாக. தடைகளை நீக்குகிறவர் இங்கே வந்திருக்கிறார். The one who breaks up hindrances is coming. ஆடு தலையின் சுவ ஜீவார் இக்கடக்கு ஜீவனாலே. சகலத்தையும் செய்ய வல்லவர். He is able to do everything. சமஸ்தம் சக்திவந்தடு. அவர் செய்ய நினைப்பது ஒன்று தடைபடுவதில்லை. No thought of his can be hindered. ஆயின உத்தேசம் நிஷ்பலம் காணேறது. தடைகளை நீக்குகிறவர் உங்கள் தடைகளை நீக்குகிறார். He breaks hindrances and removes obstacles. ஆடு தலங்க பத்தி ஆடு தலங்க பத்தி ஜீச்சனாலே. கர்த்தர் அற்புதங்களை அவர் செய்கிறார். The Lord is performing wonders for you. நீ கேட்ட அற்புதங்களை ஜீச்சனாரு. வசனங்களுக்கு முற்றிலுமாய் நாம் ஒப்பு கொடுப்போமா. Completely yield ourselves to the word of God. ஆகிய பூர்த்தி அப்பகின்சுகனமா. ஆவியானவரால் நடத்தப்படும்படியாய் முற்றிலுமாய் ஒப்பு கொடுங்க. Completely surrender ourselves to be led by the spirit of God. ஆவியானவர் அப்பகின் நடப்பிச்சுக்கு பூர்த்தி அப்பகின்சுகனமா. குருளரும் சப்பானிகளும் உங்களை தடை செய்ய இடங்கடாதிருங்கள். Don't give room for the blind and the lame to hinder you. குட்டி வாருக்கு அடக்கப்பட்டிருக்க அப்பகின்சுகனமா. உங்கள் ஐக்கியத்தை பரிசுத்தவான்களோடு வையுங்கள். Keep your fellowship with the saints. நீ அப்ப சாவாஸ் பரிசுத்தவான் சண்டே. உங்களுடைய ஐக்கியத்தை ஆவிக்குரியவர்களோடு வையுங்கள். Fellowship with the spiritual people. நீ சாவாஸ் ஆத்மீயத்தை உண்டனே. ஆவியானவரே என்னை நடத்தும் என்று சொல்லுங்க. Say spirit of the Lord lead me. ஆத்ம தேவனை நடப்பிச்சு நடக்கண்டி. அவர் உங்களை நடத்துவார். He will lead you. ஆமென் நடப்பிச்சு. சகல சத்தியத்திலும் அவர் உங்களை நடத்துவார். He will lead you to all truth. சர்வ சத்தியத்திலும் நடப்பிச்சு. அவர் உங்களுக்கு போதகர்களை தருவார். He will give you the teachers. அவர் போதகர்களை தயச்சிடுவார். வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் அவர் உங்களை நடத்துவார். He will lead you so that you don't have to lean to the left. ராஜ பாதையில் அவர் உங்களை நடத்துவார். He will lead you on the highway. ஆமென் நடப்பிச்சு. சமயான வழியில் அவர் உங்களை நடத்துவார். He will lead you to the right path. நேர் வழியிலே அவர் உங்களை நடத்துவார். அவருடைய வருகை வரைக்கும் அவர் நடத்தும்படியாய் அவருடைய கரத்தில் முற்றிலுமான ஒப்பு கொடுப்போமாக. சத்துரீ முழங்கால் போட முடிந்தவர்கள் முழங்கால் போடுங்கள். கைகளை உயர்த்த முடிந்தவர்கள் கைகளை உயர்த்துங்கள். எரிகோவின் கோட்டையில் இருந்தவே இந்த துரியாகும் ஆயுதமதியினார். எரிகோவின் கோட்டையில் இருந்தவே
அன்னைகள் விழாவே அழைத்து தூதி போவே.